முகம் தலை உள்ளிட்ட இளங்களில் பலத்த காயத்துடன் பிரகாஷை மாந்தர மாந்தர குப்பத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தூக்கி இருக்கிறார்கள் மற்ற நாலு நண்பர்களும் இருசக்கர வாகன விபத்தில் அடிபட்டுவிட்ட தங்கள் நண்பனை காப்பாற்றும்படியும் அங்கிருந்த மருத்துவரிடம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் பிரகாஷை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூற நண்பர்கள் நாலு பேருமே தரையில் படுத்து கதறி அழுதிருக்கிறார்கள் மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த நெய்வேலி தெர்மல் காவல்துறையினர் பிரகாஷின் உடலை விழுப்புரம் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியதோடு உயிரிழந்த பிரகாஷின் நண்பர்களான ராஜதுரை சதீஷ்குமார் கார்த்திக் சிவபாலன் ஆகியோரும் விபத்து நடந்த இடம் விதம் குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்போதுதான் டாக்டர் பொய் சொல்லிட்டோம் இப்போ உண்மையை சொல்றோம் புதிய அனன்மன் நிலையத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து நாங்கள் பீர் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ அங்கு வந்த மர்மகும்மல் பிரகாஷை அடிச்சு போட்டுட்டு ஓடிடுச்சு அதில் மயங்க போட்டு விழுந்த பிரகாஷை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் நாலு பேரும் போதையில் இருப்பதை அறிந்த போலீசார் போதை தெளிந்ததும் விசாரிக்கலாம் என்று அவர்களை காவல் நிலையத்திலேயே அமர வைத்தனர் சிறிது நேரத்தில்தான் அங்கு வந்து கணவனை இழந்த மூன்று குழந்தைகளின் தாய் கொடுத்த புகார் வழக்கின் திசையை முற்றிலுமாக வேறு பக்கம் திருப்பியது அந்த பெண் காவல்துறையிடம் என் பெயர் சௌமியா வயது முப்பத்தி ஒன்று சில வருஷத்துக்கு முன்னாடி கணவர் இறந்துட்டாரு வடலூர் சந்தைக்கு போயிட்டு சொந்தக்காரர் கூட டூ வீலர்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் ராத்திரி எட்டு முப்பது மணிக்கு பொது அணுமை நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற தைலமர காட்டு பக்கமாக வந்தபோது அங்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எங்களை பலிமறிச்சு வம்பு பண்ணாங்க அதை தட்டி கேட்ட என் உறவினரை ஆபாசமாக திட்டி கண்முடித்தனமாக அடித்து விரட்டிட்டாங்க என்னை பலவந்தமாக தைலமர காட்டுக்கு இழுத்துட்டு போனாங்க அவங்க கிட்ட என்னை விட்டுடுங்கன்னு கேஞ்சினேன் ஆனால் அவங்க என்னை வாய்க்கு வந்தபடி பேசி கண்டபடி அடித்தாங்க அப்புறம் ஐந்து பேருமே என்ன பலவந்தமாக மாறி மாறி பலாத்காரமும் செஞ்சிட்டாங்க அப்புறம் அதுல ரெண்டு பேர் கார்த்திக் ராஜதுரை மட்டுமே வீட்டுக்கு பஸ் ஏற்றி விடுறோன்னு சொல்லி பைக்கில் என்ன கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் சாம்பல் ஏரிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் என்ன அந்த ரெண்டு பேருமே என்ன பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க அப்போது மற்ற மூணு பேரும் எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து அவங்களும் என்ன உல்லாசமாக இருக்குன்னு சொல்லி அடம்பிடிச்சாங்க இதனால் அவங்களுக்குள்ள பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க இதுதான் இந்த சமயம் பார்த்து நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அவங்க மேல நடவடிக்கை எடுங்கனென்று கதறி அடைத்திருக்கிறார் சந்தேகமடைந்த காவல்துறையினர் சதீஷ்குமார் சிவபாலன் ராஜதுரை கார்த்திக் ஆகியோரை சௌமியாவிடம் காட்ட இவர்கள்தான் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தனர் என்று அடையாளமும் காட்டியுள்ளார் உஷாரான காவல்துறை அவர்கள் நான்கு பேரிடமே என்ன நடந்தது என்று தனித்தனியே தங்களது பாணியில் விசாரிக்க வழக்கில் எதிர்பாராத திருப்பமும் ஏற்பட்டது சௌமியாவை பஸ் விடதான் நாங்கள் அவரை அழைத்து சென்றோம் ஆனால் போகும் வழியிலேயே மீண்டும் அவரை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது அதனால் அவரை சாம்பல் ஏரிக்கு கூட்டிட்டு போனோம் அப்போது எங்களை பின்தொடர்ந்து வந்த பிரகாஷ் சிவபாலன் சதீஷ்குமார் ஆகியோருக்கும் எங்களுக்கும் தகராறு ஏற்பட்டது அப்போதுதான் நண்பன் என்றும் பார்க்காமல் பிரகாஷை தலையில் கட்டையால் அடித்தோம் என்றும் அதில் அவன் செத்துவிட்டான் என்றனர் இது குறித்து நம்மிடம் பேசிய தெருமல் காவல்துறை உதவி ஆய்வாளர் லதா சௌமியா கொடுத்த போரின் அடிப்படையில் அவர்களை கைது செய்து பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் இந்த விவகாரத்தில் இன்னும் சிலர் சம்பந்தப்பட்டு இருக்கலாமா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்று கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க